கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஷார்ட் பிலிமோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ள பாத்தோம்னா பயங்கரமா லைட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி செம்மையாவே இருக்குங்க பாக்குறதுக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற மாதிரி செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க இப்ப அந்த வீட்டுக்குள்ள ராஜுன்னு ஒருத்தர் உள்ள வராருங்க உள்ள வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா ஹல்கா ஹல்கான்னு சொல்லி கூப்பிட்டு வராரு நம்ம ஹீரோனிய பேரு அல்காங்க அவங்க பார்த்தனா அங்க ஊஞ்சல் உட்காந்து இருப்பாங்க ஹல்கா ஓ நீ இங்கதான் இருக்கியா எவ்வளவு நேரம் ஒன்னு கூப்பிடுறது அம்மா என்ன வீடு எல்லாம் பயங்கர டெக்கரேஷனா இருக்கு என்ன விஷயம் விசேஷம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன இந்த மறந்து போச்சு கொஞ்சம் நாவுபடுத்தி பாருன்னு சொல்லும் போது இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம கல்யாணம் நாள் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனா இன்னைக்கு ஒரு வாட்டி கூட நாவுமே வச்சிருக்க மாட்டீங்க இப்ப கூட மறந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஓ சாரிமா நான் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன் ஹாப்பி அனிவர்சரி அப்படின்னு சொன்ன உடனே அவளும் விஷ் பண்றா இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எங்க இந்த முறை நம்ம இந்த சின்ன

அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே ரத்தன் அவங்க மட்டும் சொசைட்டில பிசினஸ் பண்ணி எவ்ளோ பெரிய ஆளா இருக்காங்க நீங்க மட்டும் ஏன் இப்படி இல்ல அப்படின்னு இவ கேக்கும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே நம்ம கல்யாணம் நீ இதுவும் சண்டை போடாத வா நம்ம முதல்ல கேண்டல் நைட் டின்னர் போலாம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனா டப்புன்னு நம்ம ஹீரோனியை தூக்கிட்டு அவர் மட்டும் பெட்ரூம் குள்ள போயிடறாரு பெட்ரூம்ல வேற லெவல்ல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உள்ள பாத்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனாவே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சீன்ஸ் ரொம்ப ஓப்பனாகவே இருக்குங்க அதனால பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்க இப்படியே இவங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை இங்க இப்படியே கட் பண்றாங்க இப்போ அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வேக வேகமா ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது போது நம்ம ஹீரோனை கிட்ட என்னோட ஃபைல் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரோட ஃபைலும் எடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அவர் என்ன சொல்லணும் நீ என்ன ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப அருமையாகவும் பாத்துக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோன் என்ன சொன்னாங்கன்னா நான் ஒழுங்கா தான் பாத்துக்கிறேன் ஆனா உங்களுக்கு தான் என் மேல அக்கறையும் கிடையாது பாசமும் கிடையாது நீ இவங்க சொன்ன உடனே என்னமா சொல்ற அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய தம்பி பாத்தீங்களா அவன் பிசினஸ் பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துல எவ்வளவு அழகா முன்னேறிட்டான் அதே போல உங்க ஃப்ரெண்டும் அவங்களும் பிசினஸ் பண்ணி ரொம்ப அருமையா அவங்க வைஃபும் வச்சிருக்காங்க ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு இவ கேக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்றா ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் பண்ற பிசினஸ்ல எனக்கு வெறும் அஞ்சு பர்சன்ட் ஷேர் தான் வந்திருக்கு ஆனா அவங்க பெரிய பெரிய கான்ட்ராக்டர் எல்லாம் பிடிச்சி அவங்க நிறைய பிசினஸ் பண்ணி அவங்க அது மாரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க ஆனா கடவுள் மட்டும் எனக்கு ஒரு நல்ல நேரம் காட்ட மாட்டாரு அது தான் அமையும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஈரோன் என்ன சொல்லலாம் உங்களுக்கு மட்டும் நல்ல நேரமே அமைய அது அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறாரு தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நில்லு நான் சொல்றது கேளு அப்படின்னு இவர் கெஞ்சும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருனா ஒரு பார்க்ல நின்று அவருடைய வாழ்க்கையை பத்தி புலம ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன புலம்பிட்டு இருக்காருன்னா என்னோட பிசினஸ் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா அவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க அவங்கள்ட்ட நம்ம பிசினஸ் பத்தி ஏதாவது பேசணும்னு நினைச்சேன்னா சரக்கும் பொண்ணுங்களும் இல்லாம அவங்கள்ட்ட பேசவும் முடியாது என்ன எதுக்காக அவனுக்கு கூட வச்சிருக்காங்கன்னா என்னோட ஆபீஸ் வந்து மார்க்கெட்க்கு நடுவுல இருக்கிறதால தான் அவனுக்கு பிசினஸ் பார்ட்னரா என் கூட சேர்ந்து இருக்காங்க இல்ல நான் அவனுங்க என்னை கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டானுங்க இது எப்படி அவள்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இவர் புலம்பிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர் வரானுங்க அவனுக்கு வேற யாரும் இல்லைங்க இவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் இவனோட பேர் ரத்தனும் ராகேஷும் இப்போ அதில் ஒருத்தவன் என்ன கேட்குறேன்னா என்ன ராஜேஷ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா சொல்றது என்னோட வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் என்னோட வைஃபோட செலவு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அவளும் பெரிய பெரிய கனவாக கண்டுட்டு இருக்கா அவளோட ட்ரீம்ஸுக்கு ஒரு எல்லை இல்லாத இருக்கு அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு அவனுக்கு என்ன சொல்லணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணிய நல்ல கனவாக காண சொல்லுங்க அதெல்லாம் அப்படின்னு அவனு சொல்றானுங்க உடனே நம்ப ஹீரோ மனசுக்குள்ளே அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்டா குடுக்கறதே அஞ்சு கமிஷன் இதுல அவளை எப்படி நான் நல்லபடியா பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசிம்சமா இவர் மனசுக்குள்ளே திட்டுறாரு திட்டவரு அங்கிருந்து கிளம்புறாரு இப்ப அடுத்த நாள் காலையில தாங்க காட்டுறாங்க ராஜேஷ் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்ந்து அவங்க மூணு பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ என்ன கேக்குறாங்கன்னா என்னோட லாபத்துல இருந்து அஞ்சு பர்சன்ட் கொஞ்சம் அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்ல அதிகமாக்கலாம் அதுக்கு நீங்க எனக்கு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு கேக்குறானுங்க நம்ம ஹீரோ என்ன சொன்னா பார்ட்டி தான ஒரு பிரச்சனை இல்ல அது உங்களுக்கு சந்தோஷமா நான் கொடுத்தர்றேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு இப்ப அவனுக்கு என்ன சொல்லானா சரி ஓகே நீ பார்ட்டிக்கான வேலையை பண்ண அன்னைக்கு உட்காந்து நம்ம உன்னோட லாபத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு அவனு சொல்றானுங்க நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம அன்னைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பி போயிறாரு அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுடைய பெட்ரூம் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனி பெட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க குளிச்சுட்டாங்க வராரு அப்ப நம்ம ஹீரோனி எது ஒண்ணு உட்காந்து யோசிக்கும்போது போது அப்ப இவர் என்ன கேக்குறாங்க அம்மா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறோன்னு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீங்களும் இன்ஜினியர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியர் எப்படி உங்களுக்கு மட்டும் லாபம் ரொம்ப கம்மியா வருது அப்படின்னு இவ கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆல்ரெடி நான் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டேன் என்னோட லாபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லி அவங்க இந்த விஷயத்தை பத்தி உட்காந்து பேசலாம்னு சொல்லி இருக்கானுங்க ஆனா முக்கியமான விஷயம் அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன கேட்கறான்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா இப்ப இவர் என்ன சொல்லாருன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவளுடையா காதுல போயிட்டு அந்த விஷயத்தை சொல்றா உடனே அவ என்ன சொன்னான் அப்பனா ஓகே ஒரு பிரச்சனை இல்ல ஒரு சண்டே போல அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனையும் சொல்றாங்க நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்குறாரு இப்ப இந்த சீனை ப்ளே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க ஒரு சண்டே அன்னைக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவங்களோட வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி இவனுங்க மூணு பேர் உக்காந்து அங்க சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் என்ன சொன்னா பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்றதுன்னா பார்ட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல இதுக்கு அப்புறம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு அதுல ஒருத்தர் ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு தான் இன்னும் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி கையில் சைடிஷோட வந்து அவனுங்க முன்னாடி பரிமாறும் போது அவங்களுடைய முந்தாணியை அவங்க நழுவ விட்டுட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ஷோ காட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க நம்ம ஹீரோனையும் சும்மா இல்லைங்க வேண்னு அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுடைய மேலழகை காட்டிக்கிட்டே இருப்பாங்க இதனால அவங்க பயங்கரமா டெம்டேஷன் ஆயிட்டு இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ராஜுக்கு இவனுக்கு ரெண்டு பேருக்கு சேர்ந்து பயங்கரமா சரக்கு ஊற்றி கொடுத்து அவனை மட்டை அக்கறாங்க ஏன்னா அவளை இவனுக்கு மூடாவே சுத்திட்டு இருப்பானுங்க இப்போ இவனுக்கு ஒருத்தவங்க மட்டும் சரி நீ உள்ள போயிட்டு என்ஜாய் பண்ணி இவனை நான் பாத்துக்கிறேன் அதுல ஒருத்தவன் என்ன பண்ணுறேன்னா அவளோட பெட்ரூமுக்கு போறான் போன அங்கே நம்ம ஹீரோனி உட்காந்துருக்கும் போது இப்போ அவனை பார்த்தோன்னே ஹீரோனி என்ன சொல்லனா உங்களுடைய டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் என்னுடைய ஹஸ்பண்டோடைய பர்சன்டேஜ் ஷேரை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்போ தான் உங்களோட டீலுக்கு நான் ஒத்துக்குவேன் அப்போ தான் அவரு என்ன நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொன்னா இவ்வளோ விஷயம் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் அவங்களும் சைன் போட்டுடுறான் அப்புறம் என்ன இவனும் நம்ம ஹீரோனும் சேர்ந்து அங்க வேற லெவல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சீன்ஸும் ரொம்ப ஓப்பனாவே இருக்குங்க இவங்க பண்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாவே இருக்கும் இப்படியே மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில இருக்கிறவன் என்ன யோசிக்கிறானா என்ன இவன் உள்ள பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இவ்ளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப உள்ள போனவன் டப்புன்னு வெளியே வந்துறான் உடனே எவ்வளவு நேரம்டா நீ உள்ள இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் உள்ள போறான் உள்ள போனவங்கிட்ட வழக்கம் போல நம்ம ஹீரோன் என்ன பண்றானா தன்னோட கணவரோட ஷேர அதிகமாக்க சொல்லி கேட்டு அவன் டிசைன் வாங்கறா வாங்கின பிறகு அவன் கூட சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க இவனு மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தறாங்க வெளியே வந்து இவனுங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க செம்மையா இருந்துச்சு இது போல நான் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணதே கிடையாது அப்படி நீ உனக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோ பயங்கர தலைவலியோடைய அவர் பெட்ல இருந்து எழுந்திருக்காரு நேத்த அடிச்சு சரக்காத மாதிரி இப்போ நம்ம ஹீரோனே அங்கே வராங்க இவரை கூப்பிட்டதால இப்போ இவன கேக்குறாங்க என்னாச்சு நேத்த நடந்தது எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு ஹீரோனி சொல்லும் இதெல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு தேங்க்ஸ் சொல்றான் இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி பால்கனியில நின்று கணவருடைய பிசினஸ் பார்ட்னர் கூட பேசிட்டு இருக்காங்க அதுல அவன் என்ன சொல்லனா நீ எந்த அளவுக்கு என்ன சந்தோஷப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உனக்கு தேவையானதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னோட அதுக்கு இவன் என்ன சொல்லனா கண்டிப்பா உன்ன சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் என்ன சொல்லனா சரி இப்போ உன்னுடைய வீட்டுக்கு உங்க வீட்டுக்காரர் வராரு அவர் கையில ஒரு ஃபைல் இருக்காது அதை வாங்கி பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வராரு அது வாங்கி பார்த்தா இவங்களுக்கு ஒரு புது வீடு அவன் வாங்கி கொடுத்துருப்பான் இப்போதான் தெரியுது ஹீரோனுக்கு அந்த வீடு எப்படி கிடைச்சிருக்குன்னு அவ்வளவு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடிச்சிருப்பாங்க கூடிய சீக்கிரத்துல சீக்கிரமா ஒரு நல்ல வெள பார்க்கலாம் இத்துடன் விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் தேங்க்யூ கைஸ்